எஸ்சி காலேஜ் ஆஃப் ஃபுட்ஸ் அண்ட் சயின்ஸ் திருவேற்காடு. ஃபார் அட்மிஷன் SACAS.AC.IN. ஃபார் காண்டாக்ட் 755-010-1114. இந்தியா தற்போது பெரிய ஆபத்தை எதிர்கொண்டிருப்பதாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் எச்சரித்துள்ளார். கடந்த 1991 ஜூலை 24 மன்மோகன் சிங் நிதியமைச்சராக இருந்தபோதுதான் இந்திய பொருளாதாரத்தில் அதிரடியான பல மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டன. பொருளாதாரத்தில் அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு தாராளமயமாக்கல் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் 30வது ஆண்டு நிறைவு இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 1991 நரசிம்மராவ் பிரதமராக இருந்தபோது மன்மோகன் சிங் நிதியமைச்சராக இருந்தார். அப்போது நிலவி வந்த கடும் பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வு ஆகியவற்றை சமாளிக்க இந்திய பொருளாதாரத்தை வெளிநாட்டு சந்தைக்கும் வெளிநாடு முதலீட்டாளர்களுக்கும் இந்தியா திறந்துவிட்டது. இதனால் பல நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்தது ஒரு பக்கம் இருந்தாலும், பொருளாதாரத்தில் தனியார் மயத்தால் ஏற்றத்தாழ்வுகள் அதிகரித்துள்ளது என்கிற விமர்சனமும் உள்ளது. இது தொடர்பாக மன்மோகன் சிங் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காங்கிரஸ் அரசு 1991 எடுத்த முடிவால் இந்திய பொருளாதாரம் பல மடங்கு வளர்ந்து இன்று உலகத்தின் மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது. இதனால் கிட்டத்தட்ட 30 கோடிக்கும் அதிகமான மக்கள் வறுமையில் இருந்து மீட்கப்பட்டனர். ஆனால் கொரோனாவால் இன்று லட்சக்கணக்கான மக்களை நாம் இழந்துள்ளோம். கல்வியிலும் சுகாதாரத்திலும் சரியாக முதலீடு செய்யாததே இதற்கு காரணம். தற்போது உள்ள நிலைமை 1991 இருந்ததை விடவும் மோசமாக உள்ளது. இந்திய மக்களுக்கு மரியாதையான சுகாதாரமான வாழ்வை வழங்குவதே நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளார்.